திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பில 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். இந்தியாவில் சமீப காலங்களாக நடைபெறுகின்ற விபத்துக்கள், அதுவும் சாலைகளில் நடைபெறுகின்ற பேருந்து விபத்துக்கள் அதிகரித்து வருகிறது என்று ஒரு செய்தி குறிப்பு தெரிவித்திருக்கிறது. கடந்த நாளிலே திண்டுக்கல் மாவட்டம் ஏற்காடு பகுதியிலே மலைப்பகுதியிலே பேருந்து ஒன்று கவிழ்ந்ததில் அதிகப்படியாக 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சம்பவ இடத்திலேயே என்று ஒரு குறிப்பு தெரிவித்து அதை குறித்த ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் பேருந்து ஓட்டுநருடைய அதிவேகம் என்று சொல்லப்படுகிறது. மலைப்பகுதிகளில் 30 கிலோமீட்டர் மாத்திரமே வேகம் நிர்ணயிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் 50 கிலோமீட்டருக்கும் அதிவேகத்திலே பேருந்து ஓட்டுநர் பேருந்தை ஓட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க காரியம். ஆகவே இப்படிப்பட்ட அதிகப்படியான வேகத்து நிமித்தமாக உண்டாகிற விபத்துக்களை ஞானத்தோடு கையாண்டால் தவிர்க்க முடியும், குறைக்க முடியும். ஆகவே இதற்கு கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, சமீப காலங்களாக சாலைகளில் நடைபெறுகின்ற விபத்துக்கள், அதே போல விமானம் ஆகாயம் மார்க்கம் மூலமாக செல்லும் பொழுது நடைபெறுகின்ற விபத்துக்கள், ரயில் மார்க்கமாக செல்கின்ற போது நடைபெறுகின்ற விபத்துக்கள், அல்லது கப்பல் படகிலே நடைபெறுகின்ற விபத்துக்கள் அதிக அளவிலே நடைபெறுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆகவே இப்படிப்பட்ட விபத்துக்கள் தவிர்க்கப்பட கூடுதல் கவனமும் அக்கறையும் நாமும் எடுக்க வேண்டும், மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கமும் அங்காங்கே உள்ள கூண்டும் குழியுமான சாலைகள் சரி செய்யப்பட வேண்டும். மட்டுமல்ல, வாகனம் ஓட்டுபவர்கள் வேகத்தோடு ஓட்டாதபடிக்கு தேவையான அளவு மாத்திரமே ஒவ்வொரு பகுதிகளிலும் தங்களுடைய வேகத்தை நிர்ணயிக்க வேண்டும். மட்டுமல்ல, வாகனம் ஓட்டும் பொழுது குடித்து விட்டோ அல்லது போதைப் பொருட்களை அறிந்து விட்டோ வாகனத்தை ஓட்டுவதும் இப்படிப்பட்ட விபத்துக்களை உண்டு பண்ண காரணமாக இருக்கிறது. சாலை விதிகளை மதித்து நடக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பது முக்கிய ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இதை குறித்த ஒரு செய்தியை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். இந்தியாவில் கடந்த ஆண்டு சாலை விபத்து உயிரிழப்புகள் வரலாறு காணாத அளவு உயர்ந்திருக்கிறது என்று அரசு தரப்பிலிருந்து செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. 2022 460,000 விபத்துக்கள் நிகழ்ந்து 168,491 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எல்லா காலத்திலும் இல்லாத அளவுக்கு உள்கட்டமைப்பில் அரசு முதலீடு செய்திருந்தாலும் இந்தியாவில் சாலை விபத்துக்கள் தொடர்ந்து ஆபத்தான உயர்வை காட்டுகின்றன. செவ்வாயன்று வெளியிடப்பட்ட சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தின் ஆண்டு அறிக்கையின்படி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 2022 461,312 சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. இது 443,366 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும், 2021 ஒப்பிடும் பொழுது விபத்துக்கள் 11.9%, இறப்புகள் 9.4% உயர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க காரியம். ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்தியாவை பொறுத்த அளவில் தமிழகம் 2021 விபத்துக்களை ஏற்படுத்தும் மாநிலங்களில் முதலிடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்க காரியம். தற்போது அது குறைந்து வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அதே போல தலைநகர் டெல்லியிலும் அதிகப்படியான விபத்துக்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்க காரியம். ஆகவே இதற்காக ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற விபத்துக்கள் குறைக்கப்பட, தவிர்க்கப்பட, ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக, வாகனங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனே, ஆனாலும் ஆண்டவரே ஞானமின்மையினாலும் கவனக்குறைவினாலும் அஜாக்கிரதையினாலும் தேசத்தில், தேசங்களில், அதே போல எங்களுடைய தமிழகத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏற்படுகின்ற விபத்துக்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட ஆண்டவரே, ஆகாய மார்க்கமாக ஆண்டவரே, இன்னும் ரயில் மார்க்கமாக, சாலை மார்க்கமாக, இன்னும் கடல் மார்க்கமாக பிரயாணப்படுகிற எல்லா வாகனங்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்ருவின் கிரிகளை அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை, வாகனம் ஓட்டும் பொழுது ஓட்டுநர்
ஓட்டுநர்கள் கவனத்தோடு ஆண்டவரே தேவையான வேகத்தை மாத்திரமே வாகனங்களில் பிரயோகிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மது அருந்து விட்டு, போதைப் பொருட்களை உட்கொண்டு விட்டு வாகனங்களை ஓட்டும் பொழுது அது முற்றிலும் தடை செய்யப்பட அரசாங்கம் ஆண்டவரே அவருடைய உரிமத்தை ரத்து செய்ய இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குண்டும் குழியுமான சாலைகள் சீர் செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த பணிகளுக்கு, குறிப்பாக சாலை ஆண்டவரே தகப்பனை பராமரிப்பு பணிகளுக்காக பணங்கள் ஒதுக்கப்படும் பொழுது அது சரியாக அதற்கு பயன்படுத்தப்பட, போலியான முறையிலே சாலைகளை போடுவது தவிர்க்கப்பட அதிகாரிகள் உத்வேகத்தோடு ஞானத்தோடு கவனத்தோடு நடக்க கிருபை தந்து வழி நடத்துங்க. தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.